ஹலோண்ணா. ஆ சொல்லுங்கள். உங்கள் பேர்ண்ணா? என் பேர் சுப்பு. நான் வந்து இந்த காயின் கலெக்ஷன் வந்து ஒரு 10 வருஷமாக இல்லை 5 வருஷமாக ரொம்ப டீஃபாக பண்ணிட்டுருக்கேன். எந்த காயின் வந்தாலும் வாங்கிடுவேன். இப்போ 1000 ரூபா காயினு, 500 ரூபா இது மாதிரி கவர்மெண்ட் விடுற எந்த காயின் வந்தாலும் ஒன்றாவது வாங்கி வச்சுருவேன் நான். இப்போ வந்துருக்கு பார்த்திங்கன்னா 500 ரூபா, 550 ரூபா, சில பேர் தெரியவே தெரியாது. 60 ரூபா காயின் வந்திருக்கு, 25 ரூபா காயின் வந்திருக்கு. அது மாதிரி எல்லா காயினும் எது வந்தாலும் காம்படிட்டிவ் காயினும் வாங்கி வச்சுருவேன். அதேமாரி வருஷம் ஃபுல்லாக எந்த காயினாக இருந்தாலும் 1 வருஷத்தில் எத்தனை காயினோ வந்துடுறேன். எல்லா மின்ட் மார்க்கும் வாங்குவேன். கல்கட்டா மின்ட்டு, பாம்பே மின்ட்டு, ஹைதராபாத்து, அது எல்லா காயினும் வாங்கி வச்சுருவேன். 2 ரூபா, 1 ரூபா எதுவாக இருந்தாலும் வாங்கி ஃபுல்லாக வீட்டில் சேர்த்து வச்சுருக்கேன். காயினே வந்து இது வழியே நான் ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே வாங்கியிருக்கிறேன். சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் காயின் எல்லாம் கலெக்ஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு எந்த ஏஜ்லேருந்துண்ணா இது ஸ்டார்ட் ஆச்சு? அதான் இப்போ எனக்கு வந்து 50 வயசு ஆக போகுது. நான் ஒரு 10 வருஷமாக பண்ணிடுறேன். 10 வருஷத்தில் 5 வருஷமாக ரொம்ப டீஃபாக பண்ணுறேன். இப்போ நீங்கள் இங்கே 3 நாளாக நடக்குது இந்த காயின் கலெக்ஷன். இது 3 நாளாக வந்துட்டுருக்கேன். 3 நாள் வரீங்களா? 3 நாளாக வரேன் நான். வரேன். இப்போ இங்கே வந்து நான் ஒரு 50000 ரூபாய்க்கிட்ட, 50000த்துக்கு மேலே காயின் வாங்கிட்டேன். காயின் நோட்டு எல்லாம் இதோ அவர் கையில் வாங்கிக்கிறேன் நேற்று. அதுபோல் நீங்கள் இப்போ காயின் மட்டும்தான் கலெக்ஷன் பண்ணுற மாதிரி இன்ட்ரெஸ்டாக இல்லை மற்றதுலேயும் எதாவது? நோட்டும் வாங்குவேன், காயினும். கொஞ்சம் ஸ்டாம்ப் சேர்த்து வச்சு தான் நடுவில் நிறுத்திட்டேன் நான். ஸ்டாம்ப்லாம் இது பண்ணியிருந்தேன், அதை நிறுத்திட்டேன். இப்போதைக்கு நிறைய காயின்ஸு இந்த நோட்டு தான் வாங்குறேன். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாளில் வந்து 50000 வரை வாங்கியிருக்கீங்க. அதுக்கு மேலே வாங்கிட்டேன். ஆ, இப்போ எதுனால இப்போ உங்களுக்கு ஒரு அந்த கியூரியாசிட்டி, அந்த அது மேலே ஒரு ஆர்வம்? நம்ம இந்தியாவில் வந்து இந்த இவ்வளோ வெரைட்டி பைசா வருதே, அந்த டிசைன் அவ்வளோ அழகாக இருக்குது, நமக்கு பிடிச்சிருக்கு, அதனால் அந்த ஆர்வத்தில் வாங்குகிறோம். மற்றபடி அதில் வாங்கணும், அதை வந்து அதை வச்சுலாம் நம்ம பெருசாக ஒன்றும் ஐடியா கிடையாது. வாங்கி வச்சுருவேன் அவ்வளோதான். நீங்கள் வெறும் இந்தியன் கரன்சி மட்டும்தான் வச்சுருக்கீங்க இல்லை ஃபாரின் கரன்சி வச்சுருக்கீங்க? ஃபாரின் கரன்சியும் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவேன். அதேமாதிரி பிரிட்டிஷ் இந்தியா காயின் கூட சில இதெல்லாம் வாங்கியிருக்கிறேன். பிரிட்டிஷ் இந்தியா காயின்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் இந்தியன் காயின் மட்டும் நிறைய வாங்கிடுவேன். எந்த காயின் எந்த மாடல் வந்து 5 பைசா, 10 பைசா, 1 பைசா, அதுமாதிரி எது வந்தாலும் வாங்கிடுவேன். இப்போ உங்கள் பையன் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் எல்லாம் கலெக்ஷன் பண்ணுறாருன்னு. இப்போ அப்கமிங் ஜென்ரேஷனுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த காயின் கலெக்ஷன்றது ஒரு நல்லதான் விஷயம். ஏன்னா ஒரு காயின் கவர்மெண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டு அடிக்குது. சும்மா 1 ரூபா காயின்ன்றதுக்கு 1 ரூபாய்க்கு நம்ம கொடுத்து வாங்குறோம். அது வந்து கூட எக்ஸ்ட்ராவே செலவாகுது. எஸ்ட்டு கஷ்டப்பட்டு அடித்து தராங்க இந்தியா. இருந்தாலும் நம்ம அந்த காயின் வந்து சாதாரணமாக நினைக்கிறோம். அதெல்லாம் 1-2 எடுத்து வைக்கணும். அதை எந்த காயின் வந்தாலும் எடுத்து வைக்கிறது நல்லது. அப்படி கிடைக்காத பட்சத்தில் வாங்கி வைக்கிறது நல்லது தான். எனக்கு வந்து அதில் ஆர்வம் இருக்குது, அதனால் அதை பண்ணுறேன். உன் பேர் என்னப்பா? நவீன். நவீன், நீங்கள் இப்போ என்னென்ன ஸ்டாம்ப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறீங்க? இந்தியன் ஸ்டாம்ப்ஸ் மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டு எல்லாமே பண்ணுறீங்களா? இந்தியன் மட்டும்தான். இந்தியன் மட்டும் தான் வேர்ல்டு இதாக இருக்கிறதுலாம் சில இதெல்லாம் வாங்கி தருவேன். அவனுக்கு அவ்வளோதான் நான் சொல்லி தருவேன். இதுமாரி வெத்து வைன்னு மேக்ஸிமம் அவனுக்கும் காயின் மேலே தான் ஆர்வமே. எந்த காயின் வந்தாலும் எனக்கு கூப்பிட்டு இது வந்து எந்த யார் வந்தது, என்ன மின்ட்டு மார்க், மின்ட்டு மார்க்கில் அவனுக்கு பார்க்க தெரியாது. அதெல்லாம் வந்து நான் சொல்லித்தருவேன் அவனுக்கு. இந்த இந்த மின்ட்டு மார்க்கு இந்த வருஷம், இது ரேர் கலெக்ஷன் அப்படி சொல்லி அதுக்குன்னு பவுச்செலாம் வாங்கி கொடுத்துக்கிறேன். அதில் போட்டு வச்சுருவோம் நாங்கள். சிலர் இதுலலாம் டூப்ளிகேட் காயின்ஸு, டூப்ளிகேட் நோட்ஸு, டூப்ளிகேட் ஸ்டாம்ப் பண்ணுறாங்க நிறைய வருதுன்றாங்க. ஆன்லைனில் வாங்கினா வருது அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. நான் மேக்ஸிமம் ஆன்லைனில் வாங்குறதில்ல, இது மாதிரி கடைகளை பார்த்து வாங்குவேன் நான். இப்போ இது மாதிரி ஸ்டால் போடுறது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கா இல்லையா? ஸ்டால் போடுறதுல நம்பிக்கையாக வாங்கலாம் ஓரளவுக்கு. ஆமாம், நமக்கு ஒரு பெனிஃபிட் தானே, அதனால் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஓரளவுக்கு பார்த்து வாங்கணும் நம்மளும் நல்லதான். ஆமாம், தேங்க்ஸ்ண்ணா, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.